வெல்கம் டு தமிழ் ட்ராவல் நேஞ்சா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. இட்ஸ் அ ஓல்டு வீடியோ, பட் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போ இந்த வீடியோ இட்ஸ் வாஸ் டேக்கன் இன் கெனடா பிஃபோர் லைக் ஒரு 1 இயர் முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ நம்ம இப்போ இருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து ரூபர்ட் பார்க். ஸோ ரூபர்ட் பார்க்குங்கிறது இஸ் நத்திங் பட் பார்டர் ஆஃப் அலாஸ்கா அண்ட் கெனடா. கெனடாவோட ஈஸ்டர்ன் பார்ட் பார்த்திங்கன்னா இருக்கிறது தான் பிரிட்டிஷ் கொலம்பியாங்கிற ஒரு ஸ்டேட். இட்ஸ் அ வெரி பிக் ஸ்டேட். ஒரு டாப் டு பாட்டம் எண்டு பார்த்திங்கன்னா வந்து நியர்லி லைக் 1500 கிலோமீட்டர்ஸ் வரும். அண்ட் இட்ஸ் பார்டரிங் வித் அலாஸ்கா. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ போக போகிற இடம் வந்து வான்கோவர். வான்கோவர் இஸ் நத்திங் பட் த கேபிட்டல் ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா. ரொம்ப ஃபேமஸான பிளேஸ், கனடாவில் செகண்ட் பிக்கஸ்ட் சிட்டி. அண்ட் நம்ம நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் வான்கோவர் போர்ட், நியர்பை பிளேஸ். ஸோ வான்கோவர் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் சரௌண்டட் பை மவுண்டன்ஸ், ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ். ரொம்ப க்ரீனிஷாக, ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இடம். இப்போது நம்ம ஒரு நியர்பை ஃபெரிக்கு வந்துட்டு பக்கத்தில் போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபெரிக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வான்கோவர் ரொம்ப ஃபேமஸானது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லிவபிலிட்டி. வேர்ல்ட்ஸ் டாப் 10 பெஸ்ட் பிளேசஸ் டு லிவ்ல வந்துட்டு வான்கோவர் இஸ் ரேட்டட். அப்பார்ட் ஃப்ரம் தி சிட்டி சென்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப டென்ஸாக வந்துட்டு பாப்புலேஷனே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து வான்கோவரோட அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஏரியா. இங்கெல்லாம் வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் லிவிங்லாம் கிடையவே கிடையாது. இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். ரொம்ப நீட்டாக, ரொம்ப சேஃபாக, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். ப்ளஸ் வந்துட்டு கனடியன்ஸோட எஸ்பெஷலி வான்கோவரில் இருக்கிற பீப்புளோட ஆவரேஜ் ஏஜ், லிவிங் ஏஜ் பார்த்திங்கன்னா இட்ஸ் 84, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு. அரவுண்ட் டாப் 7 இருக்குது. இதில் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே உள்ள குவாலிட்டி ஆஃப் ஏர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஒன் ஆஃப் த டாப் ரேட்டட். ஸோ ரீசெண்டாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு ஒரு மேஜர் பொல்யூஷன் இஷ்யூஸ் வந்தது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில ப்ரைவேட் கம்பெனிஸ் தே கேப்சர்ட் ஆக்சிஜன் ஃப்ரம் கெனடா. அண்ட் அதை வந்து ஹார்லி ரேட்டுக்கு வந்துட்டு நியர்லி ஃபார் பெர 5000 and 4000 வந்துட்டு இந்த ஆக்சிஜனை விற்றாங்க. அந்தளவுக்கு இந்த குவாலிட்டி ஆஃப் ஏர் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் இங்கே பார்த்திங்கன்னா. ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆஸ் யூஷுவல் கெனடாவில் பொறுத்தவரை வந்துட்டு டொரண்டோவை தவிர்த்து மிச்ச எல்லா இடமே வந்து அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஸாக அடைச்சிட்டுலாம் இருக்கவே இருக்காது. இட் வில் பி லைக் நல்ல ஸ்பேஷியஸாக வந்துட்டு என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப கேர் கொடுத்து வந்துட்டு கெனடாவில் வந்துட்டு பில்டிங்ஸ்லாம் வந்து பிளேஸாக இருக்கும். அண்ட் டொரண்டோ, சாரி வான்கோவரில் இன்னொரு ஃபேமஸ் திங் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் லைக் ரெயின்ஸ். அதிக நாள் மழை, கெனடாவில் அதிக நாள் மழை பெய்கிற இடம் வந்து இட்ஸ் வான்கோவர். நியர்லி லைக் 120 டேஸ் அ இயர் வந்துட்டு இட் வில் ரெயின். ஸோ அதனால தான் பார்த்தீங்கனாலே தெரியும், எப்போவுமே ஒரு மிஸ்டி அண்ட் க்ளவுடி, பட் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஸ்னோ கேப்டோடு ஒரு இருக்கிற பிளேஸ் தான் வந்து இந்த வான்கோவர். அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்திங்கன்னா, வான்கோவரில் வந்துட்டு எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ், லைக் ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய அங்கே இருக்குது. இங்கே உள்ள மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி செட்டிலர்ஸ் ஃப்ரம் யூரோப் தான் இருப்பாங்க. கெனடாவில் ஜென்ரலாகவே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து இமிக்ரெண்ட்ஸ் தான். அதில் டொராண்டோ பார்த்திங்கன்னா வந்துட்டு இட் ஹாஸ் மோர் நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ், சைனீஸ் அண்ட் பாகிஸ்தான், அந்த மாதிரி ஏஷியன் பீப்புள் நிறையா இருப்பாங்க. இட்ஸ் ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கல்ச்சர், ஆல் கல்ச்சர் மிக்ஸ் இருக்கும். பட் வான்கோவரில் பார்த்திங்கன்னா வந்து லைக் இந்தியன்ஸும் இருப்பாங்க, பட் இட்ஸ் லெஸ் இன் நம்பர் வென் கம்பேர்ட் வித் டொரண்டோ. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாருன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு யூரோப்பியன் செட்டிலர்ஸ் தான். பிகாஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த அந்த அதனாலே பார்த்திங்கன்னா இங்கே உள்ள அந்த கல்ச்சர் இது எல்லாமே வந்துட்டு யூரோப் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறத பார்க்குறது பார்த்திங்கன்னா வந்து வான்கோவரோட சென்டர் டவுன். அண்ட் த சென்ட்ரு டவுனுக்கு நடுவிலே வந்து அந்த அவுட்பேக் ஆஃப் சீயும் போயிட்டுருக்கோம். ஸோ அது நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது ஒரு மெட்ரோவில். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வியூலாம். ஸோ வெயில் வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக இருக்காது, மேக்ஸிமம் வந்துட்டு 30 degrees தான் வரும். அதேமாதிரி இங்கே வந்துட்டு ஸ்னோ வந்துட்டு ரொம்ப வெஸ்ட்டாலாம் போகாது, மேக்ஸிமம் வந்து 0 degree அளவுக்கு தான் வந்துட்டு போகும்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஹெவியாகவும் ஸ்னோ இருக்கும். மற்றபடி மோசமாகலாம் இருக்காது வென் கம்பேர்ட் வித் அதர் நார்த்தன் பிளேசஸ் இன் கெனடா. கம்பேர் பண்ணும்போது இங்கே ஸ்னோஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மி தான். அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வான்கோவரோட பீச். அனதர் திங் வான்கோவர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா அதோட வந்து அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் நிறைய, இந்த கயாக்கிங், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இதுக்கெலாம் வந்து ரொம்பவே வந்துட்டு ஃபேமஸ். ரொம்ப பாப்புலேஷன்லாம் வந்துட்டு ரொம்ப ஆக்குபைடாலாம் இருக்காது, லைக் ரொம்ப பொல்யூட்டடாலாம் இருக்காது.
ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கேன். ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் வி வில் கம்